ராகவன் இயக்கத்துல உருவாகிற புது படத்தோட நாயகனா பிரபுதேவா நடிக்க ஒப்பந்தமாகிருக்காரு. மஞ்சப்பை, கடம்பன் ஆகிய படங்களை இயக்கியவர் ராகவன். இந்த படங்களை தொடர்ந்து தன்னோட அடுத்த படத்துக்காக கதை எழுதி வந்திருக்காரு. அதோட திரைக்கதை அமைப்பு உள்ளிட்ட எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு நடிகர்கள் கிட்ட சொல்ல தொடங்கியிருக்காரு. இந்த கதையை கேட்ட பிரபுதேவா உடனடியா நடிக்க சம்மதம் தெரிவிச்சு தேதிகளை ஒதுக்கியிருக்காரு. இதுல நடிகர் சந்தானத்தோட மகன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இது உண்மை இல்ல அப்படின்னு படக்குழு மறுத்திருக்காங்க. இது தொடர்பா விசாரிச்ச போது சந்தான மகனை நடிக்க வைக்க முதல்ல பேசினது உண்மைதான், ஆனா அந்த முடிவை கைவிட்டுட்டும், கூடிய சீக்கிரமே யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறத வெளியிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே தயாரிப்பு தரப்பிலிருந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இப்போதைக்கு ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாகி வர பஹீரா படத்துல கவனம் செலுத்தி வராரு பிரபுதேவா. அதை தொடர்ந்து ராகவன் படத்துல நடிக்க தேதிகள் ஒதுக்குவாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.